அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எமிஸ் லாகினில் டைம் டேபிள் கிரியேட் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே மூணாவதா ஸ்கூல் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக நிறையா சப் மெனு ஓப்பன் ஆகும். அதில் ஸ்கூல் டீட்டெயில்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து டைம் டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு மேனுவலாக பிடிஎஃப் ஒன்று வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டைம் டேபிள் கிரியேட் பண்ணுறது தொடர்பான விளக்கங்கள் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வந்துக்கோங்க. ஸோ நீங்கள் டைம் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸுக்கும் கிளாஸ் டீச்சர் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டீச்சர் அசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செக்ஷன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிளாஸுக்கும் கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து இருக்கும். இதில் கிளாஸ் டீச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு நேரம் வச்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் அண்ட் செக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. அது எங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணி கிளாஸ் அண்ட் செக்ஷன் குரூப்பிங்னு இருக்கும், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் செக்ஷனும் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் கிளாஸ் டீச்சர் சேஞ்ச் பண்ணுறது நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளி துவங்கக்கூடிய நேரத்தை வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கெச்சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பள்ளி சூழலுக்கு ஏற்ப வந்து காலையில் 8 மணிலேருந்து 9:55 வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் ஸ்டார்ட் டைம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஏஎம் கரெக்டாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதில் தவறுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் டைம் மட்டும்தான் நம்ம என்டர் பண்ணணும். ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வகுப்பிலும் பயிற்றுவிக்கும் பாடங்களின் பாட ஆசிரியர் யார் என்பதை இங்கே உள்ளீடு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சர் வந்து மேப்பிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் யார் இங்கே டீச் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த டீச்சரை வந்து நம்ம வந்து மேப்பிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்க்கான ஐடி அண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் வந்துடும். ஸோ இது ஒன்றாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆசிரியர் தான் கற்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா செலக்ட் ஆலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடுவார். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் மட்டும் பாருங்கள் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செகண்டுக்கு யார் கிளாஸ் டீச்சரோ அவங்கள நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஐடி அண்டு டெசிக்னேஷன் வந்துடும். ஸோ அது செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஆசிரியர் தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து டீச் பண்ணுவார். ஸோ அதனால் செலக்ட் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆசிரியரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து செலக்ட் ஆயிடுவார். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இன்சர்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும். மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் கிளாஸ் அண்டு சப்ஜெக்ட் டீச்சர் வந்து நீங்கள் மேப்பிங் பண்ணணும். பிரைமரியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்புக்கு அந்த ஆசிரியர் அனைத்து சப்ஜெக்ட்டுமே எடுப்பார். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியரையே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அப்பர் பிரைமரியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒருத்தவங்க எடுப்பாங்க, இங்கிலீஷ் ஒருத்தவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டீச்சர் வந்து மேப்பிங் பண்ணுற போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். இப்போ பாருங்கள்
செவன்த்துக்கு அது எப்படி மேப்பிங் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். செவன்த்தை கிளிக் பண்ணோம்னா செவன்த்துக்கான கிளாஸ் டீச்சர் வந்துருவாரு. ஸோ இங்க தமிழ் யார் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் யார் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். நீங்க செலக்ட் பண்ண அந்த டீச்சர்னுடைய ஐடி அண்டு அவங்களுடைய டெசிக்னேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் யார் எடுக்கிறாங்கன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியா அங்கே இருக்கிறதுனால அவங்கள நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிற வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் சோசியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சரே இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஆசிரியரை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் கிளாஸ் டீச்சரே நான் அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி லைப்ரரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியரை நான் மேப்பிங் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு டீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பிங் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர். நெக்ஸ்ட் வானவில் மன்றம். ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஆசிரியரை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட் சக்சஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரீன் கலர்ல மாறிடுச்சு. ஸோ இப்படி அனைத்து வகுப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டீச்சர் மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலில் கம்பைன்டு கிளாஸ் அண்ட் செக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கம்பைன்டு கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிரியர் ஒன்றுக்கு மேற்பட்ட வகுப்புக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதுதான் கம்பைன்டு கிளாஸ். அல்லது ஒரு ஆசிரியர் ஒன்றுக்கு மேற்பட்ட செக்ஷனுக்கு வந்து கிளாஸ் டீச்சராக இருந்தாருன்னா அதை வந்து கம்பைன்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈராசிரியர் பள்ளி, அங்கே பிரைமரி ஸ்கூல் வச்சுக்கோங்க, 1-5 வரைக்கும் இங்கே இருக்கு. ரெண்டே ஆசிரியர் தான் அங்கே பணிபுரிகிறாங்க. 1வதுக்கும் 1, 2, 3 கிளாஸுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் தான் கிளாஸ் டீச்சராக இருப்பார். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் கம்பைனடு கிளாஸ். 4, 5 இன்னொரு டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸுக்கும் அவங்க வந்து கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது கம்பைனடு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிரைமரி அண்டு அப்பர் பிரைமரியாக இருக்கட்டும் அல்லது ஹைஸ்கூலாக இருக்கட்டும், இப்போ வந்து 6th ஏ செக்ஷன் பி செக்ஷன் இருக்கும். ஏ செக்ஷனுக்கும் சரி பி செக்ஷனுக்கும் சரி ஒரே ஆசிரியரே கிளாஸ் டீச்சராக இருந்தாருன்னா அதை கம்பைனடு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வகுப்புக்கும் அல்லது ஒவ்வொரு செக்ஷனுக்குமே தனித்தனி வகுப்பு ஆசிரியர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைனடு கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எந்தெந்த கிளாஸ்லாம் கம்பைனில் இருக்குது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் செகண்ட் ஸ்டாண்டர்டும் எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைனில் இருக்குது. ஸோ அதனால் அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கம்பைன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்சர்ட் சக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இது தவறுதலாக இருந்துச்சுன்னா இங்கே தெரியக்கூடிய டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தீங்க, டெலிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளப் ஆக்டிவிட்டீஸுக்கான இன்சார்ஜ் டீச்சர்ஸை நம்ம வந்து அசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ப்ரைமரின்னா ஒரு லிஸ்ட் இருக்கும், அப்பர் ப்ரைமரின்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கான இன்சார்ஜ் டீச்சர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் பண்ணணும். ஸோ இருந்தாங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் எல்லா கிளப்புமே நம்ம ஸ்கூலில் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், குவிஸ் கிளப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆக்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கான இன்சார்ஜ் டீச்சர்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேப்பிங் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணோம்னா ஸோ அதுக்கான இன்சார்ஜ் டீச்சர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம மேப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா இன்சர்ட் சக்சஸ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த டீச்சர்ஸ்னுடைய நேம் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சோசியல் சயின்ஸ் கிளப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கிளப் நம்ம ஸ்கூலில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஸோ நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் எந்தெந்த கிளப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்கோ அதுக்கான இன்சார்ஜ் டீச்சர்ஸை ஃபஸ்ட்டு மேப்பிங் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நாட் ஃபங்க்ஷனிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளப்புக்குமே பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் டீச்சர்ஸையும் செயல்பாட்டில் இல்லாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபங்க்ஷனிங்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க.
சேவ் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் மெசேஜ் ஒன்று வந்துடும், டைம் டேபிள் இன்புட் இஸ் கிவன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீடாக கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா டைம் டேபிள் கிரியேட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து கிளாஸாக கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷோ கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைம் டேபிள் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ டைம் டேபிள் கிளாஸ் 1A செக்ஷன் குறிய டைம் டேபிள் வந்து இங்கே கீழே பார்த்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை இந்த சோசியலில் இங்கேயும் கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது இந்த டைம் டேபிளே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்து சேவ் கொடுத்துருங்க. இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி மூவ்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இங்கே மூவ் ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட் திரும்ப இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுவும் மூவ் ஆயிரும். ஸோ இப்போ இந்த சோசியலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பீரியடாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பாருங்கள், ஸோ இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை இங்கேயும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது கரெக்டாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இன்செர்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஸ்கூலுக்கான டைம் டேபிள் கிரியேட் பண்ணுறதுல 20% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. திரும்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பண்ண வேண்டியதாக இருக்கும். செகண்டை செலக்ட் பண்ணிட்டு ஷோ கொடுத்துருங்க. ஷோ கொடுத்துட்டீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள் வந்து நமக்கு ஷோவாகும். ஸோ இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேவ் கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நாம் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துட்டோம்னா அப்டேட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஷோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா சேவ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எயித்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செக்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷோவை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டோம்னா எயித்துக்கான டைம் டேபிள் வந்து நமக்கு ஷோவாகும். ஸோ இதுலையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடை வச்சு யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா சேவ் கொடுத்துக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் எத்தனை கிளாஸ், இங்கிலீஷ் எத்தனை கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஓவராலாக ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் நம்பர் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பீரியட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்ம அலோகேட்டட் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ ஒரு டீச்சருக்கு வந்து 28 பீரியட் தான் கொடுக்கணும் மினிமம். ஆனால் நம்ம நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து 34 வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் இதில் வந்து 2 ஸ்டாஃப் இல்லை. ஸோ அதனால் 2 சப்ஜெக்ட் நாங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமமோட நாங்கள் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்திருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா இன்செர்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். யூ ஹாவ் ஃபினிஷ் ஃபில்லிங் த டைம் டேபிள், ப்ளீஸ் கிளிக் சப்மிட் டு சேவ் த டைம் டேபிள்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் டேபிளை வியூ பண்ணி பார்க்கறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிளாஸ் வைஸாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் வைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, செக்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஷோவை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவாகும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இது வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம PDF-ஆ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் தெரியக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்டர் கனெக்டில் இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சேவ் அஸ் PDF அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்கூல் நேம் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு தாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது அப்புறமா கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் டீச்சர் வைஸ் டைம் டேபிள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அல்லது பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டீச்சர் வைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கிரேட் டீச்சராக அல்லது பிடி அசிஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய நேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு ஷோ கொடுத்துருவோம். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த கன்சர்ன் டீச்சர்ஸ்க்கான டைம் டேபிளை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு எத்தனை பீரியட் போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு இது வேணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அல்லது டைரெக்டாக பிரிண்டர் இருந்தாலும் பிரிண்டர் கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் வைஸ் டைம் டேபிள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரோட நேம், அந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான டைம் டேபிள். நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட், அப்படியே தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி எயித்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டைம் டேபிள் இருக்கும். ஸோ இது வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா மேலே தெரியக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டீச்சர் டைம் டேபிள் வேணும் அப்படின்னு சொன்னால் டீச்சர் டைம் டேபிளை கிளிக் பண்ணோம்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டைம் டேபிளை நம்ம பார்த்துக்கலாம், தேவையிருந்தால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹோம் பேஜ் போயிடுறீங்க, ப்ரிண்ட் அவுட் எடுக்க முடியலை, மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் போய் திரும்ப நீங்கள் சேவ் பண்ணிட்டாவே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு திரும்ப ஸ்கூல் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க, டைம் டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜஸ் வரும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து திரும்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணி தான் இருப்போம். திரும்ப நெக்ஸ்ட்டு, திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப சேவ் கொடுத்துருங்க, ப்ரொசீட் கொடுத்துருங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப இந்த பேஜஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா டைம் டேபிள் வந்து திரும்ப நீங்கள் லாக் அவுட் ஆகிட்டாலோ அல்லது வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்க மறந்துட்டாலோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அல்லது பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.